ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை புரிந்ததற்கு நன்றி. சுயமாக படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டால் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதா? எத்தனையோ கோச்சிங், எத்தனையோ மென்டார், இவ்வளோ பல கோடிக்கணக்கான செலவுகள் செய்து பெற்றோர்களை வற்புறுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நம்ம கனவு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை நண்பர்களே. உங்ககிட்ட சொல்லலாம், நீ எல்லாம் என்னப்பா சரியாக மார்க் கூட எடுக்கலை காலேஜில், நீ எல்லாம் போய் ஐஏஎஸ் ஆக போறியா? கண்டிப்பாக உங்களை பார்த்து கேட்பாங்க நாலு பேர். அவங்களுக்கு வார்த்தையால் எந்த பதிலும் சொல்லாதீங்க, செயலில் செஞ்சு காட்டுங்க. நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் சொல்லலாம், உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், கோச்சிங் கிளாஸ் போனால் தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், 2 வருஷம் வீட்டில் இருந்தால் தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும், அந்த குவாலிட்டி இருக்கணும். மறந்துடாதீங்க நண்பர்களே, இதை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு வெற்ற நிலமாகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். போக போக தான் எல்லாமே வளர்ச்சி அடையுது. முதல்ல கோச்சிங் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான தேவைகளை புரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு அது தேவையா இல்லையான்றது தெரிஞ்சுக்கும். பலாயிரம் கணக்கான காசுகள் அதில் கொட்டி படிக்க போகிறாங்க, அதை படித்தவங்க எல்லாருமே வெற்றி அடைகிறாங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்களால் முடியாதுன்னு 1000 பேர் சொல்லலாம், உங்களால் முடியும்னு கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லுவாங்க, அது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். சின்ன வயசில் பல கதைகளை கேட்டு வளர்கிறோம் நம்ம, ஆனால் பெரிய வயசில் அதெல்லாம் மறந்து போயிடுறோம். ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு. வீட்டு கஷ்டன்றதுனால அப்பா அம்மா சொல்லலாம், நீ வேலைக்கு போ, இந்த கனவு வேண்டான்ட்டு. உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து கேலி செய்யலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பையன் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக முடியும்னு பல பேர் சொல்லலாம். நம்ப வேண்டியது உங்களை மட்டும்தான் நண்பர்களே. செல்ஃப் ப்ரிப்பேரிங்கன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். அதை நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம், சரியான வழியில் செய்யணும், அவ்வளோதான். நம்மளோட மைண்ட் எப்படி தெரியுமா, ஒரு விஷயம் அது எல்லாரும் விலை மதிப்பு கொடுத்து செய்கிறதுனால தான் அதுக்கு இருக்குது, நிறைய ஒரு மதிப்பு இருக்குதுன்றத நம்பி நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் நிச்சயமாக அது உண்மை கிடையாது. நமக்கு ஆன்லைன்லேயே எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்குது, கோச்சிங் கிளாஸில் கிடைக்காத விஷயங்களே நிறைய கிடைக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் ஒரு சிறிய ஒரு விஷயமாக கூட மதிக்கிறது கிடையாது, ஏன்னா நமக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்து செஞ்சால் தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை விட்டு தள்ள வேண்டும். நான் ரொம்ப ஆச்சரியமாக யோசிப்பேன், எப்படிடா சின்ன வயசில் எல்லாரும் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவுகளோடு இருக்காங்க, ஆனால் வளர்ந்தா அந்த கனவுகள் அவங்கள விட்டு போயிடுது. காரணம், அவங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை விட்டு இழக்கிறது தான். குடும்ப சூழ்நிலை, இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காதீங்க நண்பர்களே. நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியாக இருக்கணும்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா என்றைக்குமே நம்மளால் அந்த மாதிரி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்ந்தெடுத்துட்ட பிறகு சரியாக இருந்தால் அதில் போங்க, தவறுன்னு தோணுச்சுன்னா அதை சரியாக மாற்றுங்க. என்னை கேட்டால் எல்லா பாதைகளும் சரியான பாதை தான், அதை நம்ம எப்படி அணுகிறோன்றதில் தான் நம்மளோட வெற்றி இருக்குது. சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வைக்கிறாங்க, அதில்
எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். முயல் தான் வேகமாக ஓடும், ஆமை மெதுவாக போகும். ஆமையை கேலியாக நினச்ச அந்த முயல் பொறுமையாக போச்சு, ஆமை ஊர்ந்து போய் முதலிடத்தை பிடிச்சு. இந்த கதையை நமக்கு எதுக்கு சொல்லி வளர்த்தாங்க? எதுக்கு அந்த வயதில் நமக்கு அந்த கதையை சொல்லணும்? நம்ம என்றைக்காவது இதை பற்றி யோசிச்சிருக்கோமா? வளர வளர அது ஒரு நமக்கு கதையாக தான் தெரியுதே தவிர வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை பயன்படுத்தணுன்றதே தெரியாமல் போயிடுது. முயற்சி செய்தால் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை வெல்லவே வெல்லாது. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படியாவது நீங்கள் பரிச்சை ஆகும். ஆமாம், உங்கள் மனது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கும். உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். அவன் சொல்லுவான், நீ இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும், இதுக்கெல்லாம் நீ ரெடி ஆகணும், காசு இல்லை அது இல்லை, இதுதான் என்னோடய சூழ்நிலை, என்னால் மேலே போக முடியாது. நிச்சயமாக இது ஒரு தடையாகவே இருக்காது. இதுதான் உங்கள் தடைனா அது பேர் தடை கிடையாது. நீங்கள் மேலே போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற ஒரு அற்பமான காரணங்கள் தான் இதெல்லாம். நான் சுயமாக படிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நகர முடியல. என்னோட நண்பர்களில் காசு கொடுத்து ஒரு கோச்சிங் கிளாஸில் படிக்கிறாங்க, அதை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே வழி இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பையன் ஐஏஎஸ் ஆனால் அது பெருமை கிடையாது. அவனுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல ரோடு போட்டு இதுதான்ப்பா வழின்னு காமிச்சிட்டாங்க. உருண்டு பிறண்டு மண்ணில் பட்டு சேத்துல அடி வாங்கி புரண்டு எழுந்து நின்று தொடச்சிட்டு திருப்பி போகிறான் பாருங்கள். அவனோட வெற்றியை தான் இந்த ஊரே மிச்சி. உனக்கு ஒன்று வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டா அதை நீ அடையிறதுக்கு இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு இசைந்து வழிவகுக்கும். நீ என்னவா வேணாலும், இது வெறும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதுக்கு மட்டும் கிடையாது. என்ன ஆகணும்னு முடிவெடுத்தாலும் சரி, நான் அக்கவுண்ட்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆனால் என்னால் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளோதான் தவிர உங்களால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். மனிதனோட மூளையே அதன்படி தான் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்னென்ன காரியத்தை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும். புரிஞ்சுதுங்களா? நம்பிக்கைன்றது இமயமலை போன்றது. உங்களால் முடியுன்றதை நீங்கள் நினைக்கணும். எப்படி அந்த கோலியாத்து சிறிய பையனாக இருந்தாலும் அந்த கல்லை கொண்டு அவனோட நம்பிக்கையாலே எரிஞ்சு கொலை செய்தான். இந்த கோலியாத்து கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகளில் தான் பார்த்துருக்கோம், நேரில் கூடவா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நேரடியான ஒரு உதாரணத்தையே சொல்கிறேன். நம்ம ஐஆர்எஸ் நந்தகுமார் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு கற்றல் குறைபாடு உள்ள ஒரு மனிதர். அவரால் முழுதாக ஒரு பக்கத்தை கூட படித்து முடிக்காது, ரொம்ப கஷ்டப்படுவார். சரி, இருந்தால் என்ன, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சவர். அவர் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வெற்றி பெற்றுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப் மாதிரி சொல்ல போகிறேன், சக்ஸஸ் டிப் மாதிரி. அதை கேட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். நம்பிக்கையை பற்றி பேசுறத விட உங்கள் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி உங்களுக்கு ஒரு கோச்சிங் சேர்த்து விடுறாங்க, எல்லாரும் உங்களுக்கு வழி விடுறாங்க, ஒரு தடையுமே இல்லை அப்படின்னா உங்களால் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. உங்களுக்கு
இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஆக முடியும்னு பல பேர் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா தான் உங்களால் முன்னேற முடியும். மனிதன் எப்போவுமே இல்லாத ஒரு விஷயத்தை அடையணும்னு தான் நினப்பான். எனக்கு காசு இல்லையா, நான் காசு வேணும்னு நினைப்பேன். நான் நல்ல வழியில் வேணுமா இல்லை கெட்ட வழியில் வேணுமான்னு முடிவு பண்ணுறது என்னோட விருப்பம். அது என்னுடைய கேரக்டரை பொறுத்து, என்னுடைய தேவைகளை பொறுத்து, என்னுடைய மனசை பொறுத்து. ஆனால் எனக்கு வேணும், நான் புக்கு வாங்கணும். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அசிங்கப்படாதீங்க, தப்பே இல்லை, உங்களுக்கு வேணும். ஆனால் திருட மட்டும் செய்யாதீங்க, அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுமே நல்லதாகவே செய்வோம். உங்களை 4 பேர் அசிங்கமாக பேசுவாங்க, நீ எல்லாம் படிக்கிற காலத்திலே ஒழுங்காக படிக்கலை, நீ எல்லாம் எங்கேருந்து ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னு. விட்டு தள்ளுங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க, நம்ம தான் மேலே இடத்துக்கு போயிட்டுருப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் வரலையா, உட்காந்து படிங்க, 4 வாட்டி படிங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன் 2 வாட்டி படிக்கிறானா, நீங்கள் 10 வாட்டி படிங்க. இல்லை படித்தா எனக்கு ஏறலை, எழுதுனா தான் ஏறுமா, 10 வாட்டி எழுதுங்க. கண்டிப்பாக அவன் படித்து முடிச்சுட்டு சும்மாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருப்பான். அவன் உட்காந்துட்ருக்க நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும், ஆனால் நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம விடாமுயற்சியில் இருப்போம். நம்ம வீட்டில் கோச்சிங் கிளாஸ் சேர்கிற அளவுக்கு வசதி இல்லையா, வேலைக்கு போகிறீங்களா, குடும்ப கஷ்டத்துக்காக போகிறீங்களா, உங்கள் வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக நிச்சயம். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படியாச்சும் நான் மேலே போகணும், எப்படியாவது நான் இருக்கிற டைமை யூஸ் பண்ணணும், எப்படியாவது நான் இந்த இடத்த விட்டு வெளியில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த உணர்ச்சி உங்களை முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை தான் ஒரு மனிதனை வெற்றியாளனாக்கும். இதுதான் இது மட்டும்தான் தாரக மந்திரம். நினச்சி பாருங்க, உங்களை ஒரு இருட்டான ரூமில் காற்றே இல்லாத ஒரு இடத்துல உங்களை அடைச்சி வைக்கிறாங்க, கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க அந்த இடத்துல, சந்தோஷமாக இருப்போமா நம்ம? இல்லை, அந்த உள்ளே இருக்கிற உணர்ச்சி உத்வேகம் உங்களை வெளியே கொண்டு வரும். இல்லை ஒரு கடலில் உங்களை தள்ளி விட்டுறாங்க, உள்ளே போய் விழுந்துடுறீங்க, என்ன ஆகும்? எப்படியாவது நீச்சல் தெரியலனாலும் நம்ம நீந்தி வெளியே வரணும், உயிர் பயம், அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை வெளியே கொண்டு வர உதவும். உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரமாட்டோம். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்டடி ரூம், உங்களுக்குன்னு ஒரு கோச்சிங் கிளாஸ், 1-on-1 மென்டார் இருக்கட்டும், எத்தனை வசதிகள் வேணாலும் இருக்கட்டும், இவ்வளோ வசதிகள் இருக்கேன்னு நம்ம லேஸாக எடுத்துப்போமே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீரியஸாக படித்தவங்க கம்மி பேர் தான். இந்த வழியாக போனால் ஷார்ட்கட்டுன்னு ஒருத்தன் போகிறான்னா, அது அவனுக்கு முன்னாடி யாரோ செஞ்சுருப்பாங்கன்னு தான் அர்த்தம். அவனுக்கு முன்னாடி செஞ்சவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் சுலபமான வழியை காட்டணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். கஷ்டமான சூழ்நிலையை கஷ்டமாக நினைக்காதீங்க, உங்களை நீங்களே போருக்கு தயார்படுத்துங்க. போட்டி தேர்வுன்னு வரும்போது நீங்களும் ஒன்று தான், காசு கொடுத்து படித்தவனும் ஒன்று தான், கேள்விகள் ஒன்று தான், எல்லாருக்குமே அது ஒரே கேள்வி தான். அவனுக்கு சுலபமான கேள்வி, உங்களுக்கு கடினமான கேள்வி கிடையாது. உங்களோட கூர்மையை எப்படி நீங்கள், உங்களோட அறிவால் எப்படி நீங்கள் தீட்ட போகிறீங்கன்றது தான் முக்கியம் இங்கே. அவன் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறானா, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை நெட்டுக்கு காசு இல்லையா புக்கில் பாருங்கள், டீச்சர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா இந்த உலகமே உங்களுக்கு சேர்ந்து இசைந்து வழிவகுக்கும். அடிமட்டத்துலேருந்து மேலே போகிற அளவுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால் எதுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோன்றத முடிவு பண்ணுங்கள். நம்ம போகிற பாதை சரியானதான் முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து போங்க. தவறாக போகிறோன்னு தெரிஞ்சால் அதை சரியாக்குங்க. வருந்தி ஒரு இடத்துல நின்றுடாதீங்க. ஒருத்தன் ஓடுறான்னா நீங்கள் நடந்தாச்சு போங்க. நடக்க முடியலையா ஊர்ந்து போங்க. ஊர்ந்து போக முடியலையா மெதுவாக ஒரு அடி அடியாக அடி அடிமேல் அடி வைத்து போங்க. ஆனால் நகராமல் மட்டும் இருந்துடாதீங்க. நன்றி. ஐஏஎஸ்ன்றது வெறும் வார்த்தை இல்லைங்க, அது ஒரு உணர்ச்சி. நன்றி, வணக்கம்.